ஏன் சார் அழுகிறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் இந்தியன் டூவை ரோஸ்ட் பண்ணுறாங்க. அழாதீங்க அழாதீங்க, நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன். இந்தியன் டூ படத்தில் என்ன குறை தெரியுமா? உனக்கு தெரியுமாடா, உனக்கு தெரியுமாடா, உனக்காச்சும் தெரியுமாடா, எனக்கே தெரியாது. அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அதாவது இந்தியன் டூ படத்துலேருந்து இந்தியன் தாத்தாவை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோமா, படம் ஒரு நல்ல படமாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதையே சொல்கிறேன்னா, இந்த படத்தில் கதையாக பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த இந்தியன் தாத்தாவை காட்டும் போது மட்டும் ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. நான் இந்தியன் படத்திலே சந்துருவோட போர்ஷனை மட்டும் தாண்டா விரும்பி பார்ப்பேன். சரி, அதெல்லாம் விடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்தியன் டூவோட ரோஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். ரோஸ்ட்டுன உடனே இந்த வீடியோ ஃபுல்லாக ரோஸ்ட்டாக தான் இருக்க போதுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த படத்தில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் இருக்குது, அதை பற்றியும் பேசுவோம். படத்தோட ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஹீரோ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பாரு, கூட மூணு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாரு. சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் தட்டி கேட்க மாட்டாரு, அதை பத்தி வீடியோ போட்டுட்டு இருப்பாரு. அவங்க வச்சிருக்க சேனலோட பேரு பிரேக்கிங் நியூஸ், சி பார்க்கிங் டாக். அது பிரேக்கிங் நியூஸுக்கு வர மாதிரி லோகோ வந்துச்சு, அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இவங்களோட கண்டென்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த போற வழியில குப்பை கொட்டுறவன் கீழே கொட்டிட்டு போனானா அது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ, இந்த பக்கத்து வீட்டு அங்கிள் 1000 கோடி அடிச்சிட்டாருன்னு ஒரு வீடியோ. அவர் வீட்டை பார்த்தோமா டம்மியா தான் இருக்கும், ஆனா 1000 கோடி அடிச்சிருப்பாரு. 1000 கோடி ஜவான் படத்தோட டோட்டல் கலெக்ஷன். அப்புறம் இந்த கல்வி கடனை கட்ட முடியலன்னு ஒரு பையன் வீடியோ போடுவான், அதை இவங்க வீடியோவை போடுவாங்க. இந்த மாதிரிலாம் இவங்க வீடியோ போட்டுட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கும். அந்த பொண்ணு செத்து போனதுக்கு லஞ்சம் கேட்ட அந்த கரெக்டட் ஆபீசர் தான் சார் காரணம். அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு ப்ரொடெஸ்ட்ல இறங்க இவங்களை அடிச்சு தூக்கிட்டு போய் ஜெயில போட்டுறாங்க. கிளம்பி திருப்பதி தெரியுமா? அப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சரை பத்தி வீடியோ போட்டிய, அந்த வீடியோவை தூக்கலாம் கமலேஷ் அவங்க மாமாவை தூக்கிடுவாங்க தெரியுமா? அப்புறம் எஜுகேஷன் லோன் பத்தி வீடியோ போட்டிய, அந்த பையன் செத்தே போயிட்டான் தெரியுமா? ஏ, இவங்களை விட இவங்க டீட்டெயிலா சொல்றாங்கப்பா. இவங்க ஏதாவது யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களா பாருங்க. நம்ம கிட்ட ஒரு பவர் இருக்கு, நம்மளோட ஓட்டுரிமை, அதை வச்சு ஒரு மயிரும் முடுங்க முடியாது. நீ என்ன பண்ணாலும் சுத்தி சுத்தி அந்த 4 பேத்துக்கு தான் ஓட்டு போட்டாகணும். இல்ல இருக்காரு புகழேந்தி. அவருக்கு ஓட்டு போடுங்க. ஐயோ, அது முதல்வன் 2 ஆயிருமா? சாரி சாரி, பேசாமல் இவங்க இப்படி பண்ணியிருக்கலாம். சேனாபதி தாத்தாவை கூப்பிட்றதுக்கு பதிலாக புகழேந்தி தாத்தாவை கூப்பிட்டு முதல்வன் 2 எடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க எடுக்கிறது இந்தியன் 2 இல்லையா, இந்தியன் தாத்தாவை தான் கூப்பிடணும். வாங்க தாத்தாவின்னு சொல்லி கம் பேக் இந்தியன் ஆஸ்ட்ராக ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்க. அவர் அப்போவே தாத்தா உயிரோட இருக்காரா இல்லையான்னே தெரியலையே. என் இன்ட்யூஷன் சொல்லுது சார், நான் குடிச்சிருக்கேன் சார். போடா டேய், இப்படிடா கண்டுபிடிக்கிறது? ஆம்பளை யாருந்தா வா, உடனே ஒருத்தன் தாய்ப்பேல இருந்து மெசேஜ் பண்றான், தாத்தா கிடைச்சிட்டாருன்னு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், அப்ப இருந்த நியூஸ் மீடியால நீ இந்தியன் தாத்தாவை பார்த்தனே வச்சுக்கிறேன். இத்தனை வருஷம் கழிச்சும் தாத்தா மாறு வேஷம் போட்டும் நீ அந்த தாத்தா மூஞ்ச ஞாபகம் வச்சிருக்க. சரிப்பா, உனக்கு ஃபேஸ் ஞாபகம் இருக்குன்னே கூட வச்சுப்போம். தாத்தா கிராஸ் பண்ணி போன அந்த கேப்ல எப்படா கண்டுபிடிச்ச? என்னால நம்ப முடியலடா. அப்புறம் தான் இந்த கேலண்டர் சாங், ரொம்ப நல்ல சாங்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஏன் மாப்பிள்ள, அந்த பாட்டை நீ கேட்க மட்டும்தான் செய்வியா இல்லை பார்க்கவும் செய்வியா? அப்புறம் நம்ம இந்தியன் தாத்தாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக யாரோ ஒருத்தனை போய் கொள்றாரு. அவனே பாவம் குஜாலா இருக்கலான்னு போறான், அவனை போய் தொந்தரவு பண்றீங்களே தாத்தா. இந்த படத்திலேயே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கிற இன்னொரு விஷயம் இந்த வர்மங்கள் தான். வாய்க்கு வந்தபடி வர்மங்கள்லாம் சொல்லுவார். அதுலேயே இவனுக்கு ஒரு வர்மம் போடுவார் பாருங்க, அந்த வர்மத்தை போட்டால் பொண்ணு மாதிரியே நடந்துக்குவாங்களாம். என்னடா இது ஆச்சரியம், வர்மம் ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்லாம் பண்ணுமா? பாடி லாங்குவேஜ் லேடி மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓகே, எப்படா அந்த கண்ணுமை லிப்ஸ்டிக்லாம் போட்டாவே? அப்புறம் நம்ம சேனா தாத்தா இருந்துகிட்டு கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றாரு. தம்பி, நான் தான்பா ஃபேக் ஐடியில இருந்து பண்ணேன். அப்புறம் நிறைய இடங்கள்ல பழைய சங்கர் படங்களோட ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது தாத்தா முதல்ல ஒருத்தனை கொன்னார் இல்லையா, அவனை கொன்னுட்டு ஆமையோட வயிற்றுல ஏதோ ஹிந்தியில் கிரிக்கி வச்சுட்டு போயிருப்பாரு. அதை பார்த்த நம்ம பாபி சிம்மா இருந்துக்கிட்டு, நமக்கு வேற ஹிந்தி தெரியாதுன்னு கூகுள் டிரான்ஸ்லேட்டர்லாம் போட்டு பார்த்தா தான் தெரியுது அது இந்தியன் தாத்தா. உடனே அவர் தாய்ப்பே ஆஃபீஸர் கிட்டலாம் சொல்றாரு, This guy fled from India in 1996. The most wanted criminal. We have to catch him immediately.
ஏ அவர் இங்கிலீஷில் பேச வேணாம்னு சொல்கிறா, ஒரே சிரிப்பு சிரிப்பாக வருது. அப்புறம் நம்ம பாபி சிம்மாவோட அப்பா தான் இருந்துக்கிட்டு சேனாபதியை ஃபஸ்ட்டு பார்ட்டில் துரத்துவார் இல்லையா அவர். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் நாசர் தான் இவருக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு, இதுலேயும் நாசர் தான் இவருக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. நம்ம தேடிட்டு இருக்க குற்றவாளிக்கு வயசு 70 மேலே, இதுக்காகத்தான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். கண்டினியூட்டி மிஸ் ஆகாம எடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு கண்டென்ட் மிஸ் ஆகாம எடுக்க தெரியலையே. இந்தியாவுக்கு வந்ததும் நம்ம இந்தியன் தாத்தா போயிட்டு சுபாஷ் சந்திர போஸோட சிலைக்கு முன்னாடி நின்று ஒரு செல்ஃபியை போட்டு 7 லைவ் வரங்கிறாரு. உடனே இவங்க டீமே குசியாகி பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் இந்த கதறல் பாட்டை வந்துட்டு ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஏன் அப்படின்னு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அந்த பாட்டு பார்க்கிங் டாக்ஸ்ல வர ஒரு யூடியூப் பாட்டு, ஆல்பம் சாங்குக்கு அவ்வளோ போதும்னு சொல்லி அனிருத் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம தாத்தா போடுற லைவும் வருது. லைவ்ல வந்து பேசுறாரு பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்காரு. அவரு பேசுற ஸ்பீச் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுல ஒண்ணு சொல்லியிருந்தாரு, அப்ப 1-2 ஒரு லஞ்சம் வாங்கிட்டு இருந்தானுங்க திருத்துறதுக்காக போறானே, இப்ப ஒட்டு மொத்தமா லஞ்சம் தான் வாங்கிட்டு இருக்கானுங்க. அதனால நீங்களா என்ன பண்றீங்க, உங்க வீட்டுல யாராவது லஞ்சம் வாங்கினாங்களா போட்டு கொடுத்துருங்க. அப்பயும் நம்ம ரகுல் பிரீத் சிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் கரெக்டான வார்த்தை. நீங்க எல்லாரும் குடும்பத்துக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க, ஆனா யாரும் குடும்பத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இந்த படத்துல ரகுல் பிரீத் சிங்க்கு என்ன வேலைனா, சித்தார்த்துக்கு லவ்வரா இருக்கிறது வேலை இல்ல, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னென்ன கேள்வி எல்லாம் எழும்புமோ அந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது தான் அவங்க வேலை. அப்புறம் இந்த 1000 அடிச்ச ஆபீசர் இருக்காரு இல்லையா, அவரை கூட்டிட்டு வந்து அவருக்கு ஒரு வர்மம் போட்டு இருக்காரு. இந்த வர்மம் போட்டா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். இதெல்லாம் செஞ்சு பாக்குறதுல தப்பு இல்லையா, நம்ம வீட்டுல நல்லவங்களா தான் இருக்கிறாங்களா, நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தார்த்த இவங்க எல்லாரோட பிரெயினையும் வாஷ் பண்றாரு. நல்லா நோட் பண்ணிக்கங்க, நம்ம சித்தார்த்த தான் இவங்க எல்லாரோட பிரெயினையும் வாஷ் பண்றாரு. நம்ம சித்தார்த்த போய் அவங்க அப்பாவை செக் பண்ணி பாக்குறாரு, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு தெரிஞ்சு போயிருது. லஞ்ச ஒழிப்பு துறைக்கு லஞ்சமா, எப்படி கண்டுபிடிப்பாங்க, ரெண்டும் ஒரே கலரா இருக்காது. அவனுக்கு ஒரு வர்மத்தை போடுறாரு, அந்த வர்மத்தை போட்டா குதிரை மாதிரி தவிக்கிட்டே இருப்பான். யார் இந்த தங்க மாளிகை தங்கராஜ், இவனை போய் எதுக்கு கொலை பண்ணும், இன்டர்மிஷன் போடணும் இல்ல, அதுக்கு யாராவது கொலை பண்ண வேணாமா, அப்படியே இன்டர்மிஷனையும் போடுறாங்க. நம்ம பாபி சிம்மாவுக்கு அன்னியன்ல பிரகாஷ்ராஜுக்கு என்ன வேலையோ அதே வேலை தான். கொலை நடந்த இடமெல்லாம் போய் துப்பு தொலைக்கிட்டு இருப்பாரு. ரகுல் பிரீத்தி சிங் வீட்டுல நடக்கிற தப்ப வந்துட்டு சுட்டி காட்டியிருப்பாங்க, அது உண்மையிலேயே வேலிடா இருந்துச்சு. அந்த பிரச்சனையை ரகுல் பிரீத்தி சிங் ஹேண்டில் பண்ண விதமும் சூப்பரா இருந்துச்சு. நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது ஒன்னாச்சுன்னா இவன் கிட்ட ஆபரேஷன் பண்ணிப்பீங்களா? அப்புறம் நம்ம இந்தியன் தாத்தா இவன் யாருன்னே தெரியல, போய் ஸ்பேஸ்ல விளையாடுறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவர் இங்க போயிட்டு இவனுக்கு ஒரு வர்மத்தை போடுறாரு, அது என்னன்னா வாயிலிருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குமா. வாயிலிருந்து வந்தா அதுக்கு பேர் தண்ணி இல்ல ஜொல்லு. அப்புறம் இந்த பார்க்கிங் டாக்ஸ்ல இருக்கிறவங்க, அப்புறம் ஊர்ல இருக்கிற ஒரு சிலர் எல்லாருமே வந்துட்டு லஞ்சம் வாங்குறவங்கள போட்டு கொடுத்துறாங்க. நீ பேதியில தான் போவே, அவங்களும் போய் பிடிச்சிக்கிறாங்க. இப்படி எல்லாம் எல்லாரும் பண்ணிட்டாங்களேன்னு காண்டாய் போய் நம்ம தம்பி ராமையா போயிட்டு, ஏடா எங்கெல்லாம் மாட்டி விடுறிய, உங்க அப்பா மட்டும் யோக்கியமாடா, உங்க அப்பா லஞ்சம் வாங்குறது இல்லையாடா. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு உண்மை தெரிய வருது, தன்னோட அப்பா லஞ்சம் வாங்குற ஒரு ஊழல்வாதி அப்படின்னு. லஞ்ச ஒழிப்புத்துறையில இருந்துகிட்டே லஞ்சம் வாங்குறியான்னு அவரையும் போட்டு விட்டுறாங்க. எல்லாரையும் இவங்க மாட்டி விட்டதுக்கு அப்புறம் தாத்தா இருந்துகிட்டு நான் உங்களை சந்திக்க வரேன் அப்படிங்கிறாரு. உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டு ஐ நம்ம தாத்தாவை பார்க்க போறோம் அப்படின்னு சந்தோஷமா ரெடியா வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ரகுல் பிரீத்தி சிங் வந்து சித்தார்த்தோட அம்மா தவறி போன விஷயத்த சொல்லி அங்க போயிட்டு ஒரே போராட்டம். சித்தார்த்த அவங்க அம்மாவோட மூஞ்ச கூட பார்க்க விடாம பண்ணிடுறாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம். அந்த காண்டுல நம்ம சித்தார்த்த வந்து நம்ம தாத்தாவை பார்த்து பேசுறாரு, நம்ம சித்தார்த்த இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவர் பண்ணதோட சைடு எஃபெக்ட் தானே அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப நம்மளால அது கூட கனெக்ட் பண்ணிக்க முடியல. மாற்றம் கொண்டு போறேன், சத்தியமா சொல்லு, அவங்க எல்லாம் வேணாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ தான் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கெல்லாம் பண்ண வச்ச. இப்ப தாத்தா மேல பழி தூக்கி போறியா நீ? உங்களை முத முதல்ல கம் பேக் இந்தியன் விரும்பி கூப்பிட்டவனா? இப்ப நான் சொல்றேன் திரும்பி போயிடு, கோ பேக், கோ பேக் இந்தியன். அவன் சௌரிய சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உன் சௌரிய போட்டுமாடா.
ஆமா, இவ்வளவு நேரம் நம்ம பாபி சிம்மா எங்க போனாரு? அவர் இந்த வர்மா ப்ரூஃப் ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு போயிருக்காரு. வர்மா ப்ரூஃப் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து இந்தியன் தாத்தாவை மிரட்டுறாங்க, எங்க கூட வந்துரு அப்படின்னு. இந்த பேக் டு தி ஃபியூச்சர் படத்துல பக்கத்துல நிக்கிற பையனோட ஸ்கேட்டிங் போர்டை வாங்கிட்டு போற மாதிரி இதுல அந்த வண்டியை வாங்கிட்டு போறாரு. இந்த வழியா எவனாவது போவானா? நீ சொல்லி தொலைஞ்சிக்கலாமல. சொல்லும் போதே கிணத்துக்கடவு அம்மன் வேப்பரிச்சல் நின்றுனாங்க. எவனாவது ஒரு வண்டி சிக்கிக்குதா? அப்புறம் ஊரே சேர்ந்து இந்தியன் தாத்தாவை அடிச்சு அவரை வந்து போலீஸ் புடிச்சு கூட்டிக்கிட்டு போற வழியில பாபி சிம்மாவுக்கு ஒரு வர்மத்தை போட்டு அவரை படுக்க வச்சிடறாரு. டாக்டர் கிட்ட கூட்டு போனா சேனாபதியால மட்டும்தான் காப்பாத்த முடியும்னு சொல்லி சேனாபதியை வந்துட்டு ரிலீஸ் பண்ணி கூட்டு போறாங்க. அப்படியே முடிக்கிறாங்க இந்தியன் டூவை. அப்புறம் இந்தியன் த்ரீக்கு ஒரு ட்ரெய்லரை போட்டாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய டிராபேக்கா நான் பாக்குறது என்னன்னா, எந்த இடத்துலயுமே இந்த படத்தோட நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியல. உதாரணத்துக்கு 1000 கோடி லஞ்சம் வாங்கின ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருப்பான் அப்படின்னு சொன்னது. மேபி இருக்கலாம், இருக்க கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. அடுத்த விஷயம் என்னன்னா, ஒருத்தன் எவ்வளவுதான் சம்பாதிக்கட்டுமே, அவன் தங்கத்திலே வீடு கட்டுவான் அப்படிங்கிறது. இந்த மாதிரி கனெக்ட் ஆக முடியாத இடங்கள் நிறைய இருக்கு இந்த படத்துல. பேசாம நீங்க இது இந்தியன் டூ எடுத்ததுக்கு பதிலா முதல்வன் டூ எடுத்திருந்தா கூட நம்பி இருப்பாங்க. சேனாபதி தாத்தா செத்து போயிட்டாரு, புகழேந்தி தாத்தா தான் இருக்காருன்னு கூட்டிட்டு வந்திருக்கலாம். உங்களுக்கு இந்த படத்துல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆனிச்சு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. சரி, உங்களை அடுத்த வீடியோல பாக்கிறேன். பை, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.